இந்த டிசைனில் இருக்க இந்த மோட்டிவ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் நிறையா சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரியேட்டிவ் ஆரி ஒர்க்ஸ். நான் வந்து ஃபுல் ஹேண்டே வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதோட சென்டரில் இருக்க அந்த மோட்டிவோட டிசைன் மட்டும்தான் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிசைனிங் பற்றின வீடியோ. இந்த மோட்டிவில் ஒரு மாதிரி பீகாக் ஷேப் வந்து ரெண்டு பக்கமும் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதோட ஒரு மாதிரி தோகை ஷேப்பு, கீழே ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கொம்பு கொம்பாக இருக்க மாதிரி, அப்புறம் சென்டரில் ஒரு லீஃப் மாதிரி, மேலே கீழே வந்து ஒரு மாதிரி ஒரு குட்டி மோட்டிவ் இருக்கிற டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். அதை சுற்றி வந்து கொடி டிசைனில் லீஃப் மட்டும் இருக்க மாதிரி கம்ப்ளீட் பண்ணி இந்த ஹேண்ட் டிசைனை நான் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சென்டர் டிசைனில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீகாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பீகாக்கோட பாடிக்கு வந்து லோட் பண்ணுறதுக்காக நான் லோடிங் த்ரெட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து செல்ஃப் கலர் த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த பீகாக்கோட பாடி வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த கொஞ்சம் குண்டாக தெரியுதோ அவ்வளோ தூரத்தில் மட்டும் இருக்க மாதிரி நான் வந்து இந்த லோடிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர், வயலட் கலர் இந்த மாதிரி ஒரு கலரில் டார்க் கலர், கொஞ்சம் இந்த கிளாத் கலரோட கொஞ்சம் லிட்டில் ஷேட் வந்து கூட அந்த கலரில் வந்து நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து லோட் பண்ணுறேன். அப்படியே அந்த பீகாக்கோட பாடி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த கலரில் வந்து லோடிங் வந்து பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் எம்போஸ்டாக இருந்தால் பார்க்க பீகாக் வந்து லுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால எம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீகாக் ஃபுல்லாக வந்து அந்த பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி வால், ரெண்டு வால் இருக்க மாதிரி இருக்கா, அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சில்க் த்ரெட்டில் வந்து லோடிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே பீகாக் ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த பீகாக் லோடிங் வந்து சாரி வந்து ஸ்கை ப்ளூ வந்து டார்க் ப்ளூ ப்ளவுஸு, ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி பீகாக்கோட பாடியை வந்து டார்க் ப்ளூவில் வந்து லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குது பீகாக்னு காட்டுறேன். லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பீகாக்கோட ஒரு மாதிரி தோகை ஷேப்பு, அப்புறம் மேலே கீழே ரெண்டு குட்டி மோட்டு மாதிரி ஒரு குட்டி மோட்டி போடுறோம், அது எல்லாத்துலேயும் வந்து ஸ்டோன் விட்டுரும். நெக்ஸ்ட்டு ஒன் சைடு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதே ஒர்க்கை தான் வந்து ரைட் சைடு நான் பண்ண போகிறேன் எல்லாத்துலேயுமே, பீகாக்லேருந்து எல்லாத்துலேயும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு பண்ணியிருக்க ஒர்க்கை எப்படி ரைட் சைடு பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே ஒரு மாதிரி ஜாக்ஸ் மாதிரி, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து பீகாக்கோட பாடியில் இருக்க அந்த ஸ்டோன், ஒரு ஸ்டோன் செயின் லைன், அதை சுற்றி வந்து ஒரு பீட் லைன் வந்து போடுறேன். இந்த ப்ளூ கலர் வந்து சாரி கலருக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை சுற்றி வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர் ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் திக்காக காட்டணும்னு வச்சுருக்கேன். இப்போ அந்த தோகையில் வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக அரும்பரும்பாக இருக்க மாதிரி ஒரு ஷேப் வந்து தெரியுது. ஸோ அதிலெலாம் வந்து எத்தனை பீடு அந்த தொகையோட அந்த ரவுண்டுக்கு வருதோ அத்தனை பீடு வந்து வச்சு ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அந்த தொகையோட ஷேப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீகாக்கை சுற்றி வந்து சுகர் பீட் லைன் ஒன்று கொடுக்குறேன். ஸோ மொத்த பீகாக்கையுமே இந்த சுகர் பீட் லைன் வச்சு அப்படியே ஒரு அவுட்டர் லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ பீகாக் வந்து ஹைலைட் ஆகிடும். இந்த ஒர்க் முடிச்சிட்டேன்னா பீகாக் வந்து நல்லா ஹைலைட் ஆகிடும். ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஜரி த்ரெட் வந்து எடுத்துகிட்டு பீகாக்கோட அந்த தோகை மாதிரி இருக்கிறதுல அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்க அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்க்குறதுக்கு பீகாக் வந்து அந்த ஜரி அவுட்லைனோட வந்து என்ன ஷேப்பில் நம்ம கீழே வரைஞ்சிருந்தோமோ அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. லெஃப்டில் பண்ண அதே ஒர்க்கு தான் ரைட்லேயும் நான் திரும்ப வந்து காப்பி பண்ணுறேன். முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளூ கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்து பீகாக்கோட கொம்பு, பீகாக்கில் சில இடத்துல வந்து ஸ்கை ப்ளூ கலர் வந்து சில்க் த்ரெட் வந்து வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது நார்மல் செயின் ஸ்டிச் ஃபில்லிங் தான். ஸோ பீகாக்கோட கொம்பு ஃபுல்லாக வந்து இந்த ப்ளூ கலர் வச்சு ஃபில் பண்ணுறேன். அப்புறம் பீகாக்கோட நெக்கு கீழே பேக் சைடு வந்து ஒரு மாதிரி ஒரு அரும்பு தெரியுது, அதுக்கும் வந்து அந்த ஸ்கை ப்ளூ வச்சு ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த பீகாக்கை சுற்றி அப்புறம் அந்த மோட்டிவை சுற்றி எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்கை ப்ளூ வந்து வரணுமோ அங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டே வர்றேன்.
இதில் வந்து இந்த டாப்பில் பாட்டமில் இருக்க அதே அந்த மோட்டிவ் தான் வந்து சைட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ சைடில் வந்து ஸ்கை ப்ளூவில் ஃபில் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் பீட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த ஷேப்பவே. நெக்ஸ்ட்டு இதையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்க கொம்பு மாதிரி இருக்க இடத்துல ரெண்டு புட்டா மாதிரி இருக்குல்ல அதுலேயும் வந்து ஸ்கை ப்ளூ தான் வந்து லோட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக வந்து ஸ்கை ப்ளூ எங்கெங்கே வரணுமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த வாட்டர் கலர் வந்து வச்சு ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து சென்டரில் இருக்க அந்த லீஃப் வந்து ஜர்தோஷியில் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஜர்தோஷி எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஜர்தோஷி லீஃபை தான் வந்து சென்டரில் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு லீஃப் தான் பிகாக்கோட ரெண்டு பிகாக்கோட ஹெட்டுக்கு நடுவுலையும் போட்டிருக்கேன். அதே லீஃப் தான் கீழே வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த லீஃப் மாதிரி இருக்கிறது வந்து ஜர்தோஷியில் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம அவுட்லைன் எதுவும் பண்ண தேவையில்லை ஜர்தோஷியில் ஒர்க் பண்ணும்போது பார்க்க, அதுவே வந்து நல்லா ஃபினிஷ்டு ஒர்க்காக தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அதை வந்து ஜர்தோஷியில் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி கயிறு மாதிரி அது இருக்கும் சென்டரில் மட்டும். ஸோ இந்த லீஃபையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீகாக்கோட பாடி பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று வந்து ஒட்டிகிட்ருக்க மாதிரி போட்டிருக்கோம். அந்த ஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து ஒரு சென்ட்ரல் ஒரு பீட், சுற்றி வேற வந்து ஒரு 5 பீட் வந்து ஒரு கேப் விட்டு நான் வந்து வைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து ஜர்தோஷி வந்து போடுற போகிறோம். அதுக்காக தான் அந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜர்தோஷி அவுட்லைன் வந்து அந்த பீட்ஸை சுற்றி போடுறேன். ஸோ இது நார்மல் வந்து ஜர்தோஷியை வந்து ஒரு சின்ன சின்ன ஷேப்பாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்லி சைஸ் பார்த்து கட் பண்ணுங்கிறது கிடையாது, இது வளைஞ்சு வளைஞ்சு சைஸ் வந்து நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு அதை எடுத்து அந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து பண்ணிக்கிட்டே வர்றேன். முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பீட் லோடிங் கொடுக்கறதுக்காக ஒரு கொம்பு வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த கொம்பில் வந்து பேஸ் வந்து ஜர்தோஷி வந்து கொடுத்துட்டு அப்புறம் பீடு வந்து 4 ஆர் 5 பீட்ஸ் எந்த சைஸ் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பீடில் வந்து ஒரு லோடிங் ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொம்பு ஷேப் இந்த மாதிரி க்ராஸ்லாம் பீட் அவுட் லோடிங் வந்து கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி கொடுத்துக்கிட்டே கொண்டு வரணும். நார்மல் ஸ்ட்ரைட் லைனில் பீட் அவுட் லைன் பீட் லோடிங் வந்து கொடுக்குறது கொஞ்சம் ஈஸி, பட் இதில் வந்து கற்றுக்கணும். பீட் வந்து லோடு எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அந்த கொம்பு ஃபுல்லாக வந்து அந்த பீட் லைன் தான் கொடுக்க போகிறேன். ரெண்டு பீகாக்கில் இருக்க எல்லா கொம்புலையுமே அந்த பீட் லைன் தான் வந்து லோடிங் வந்து கொடுக்குறேன். நல்லா வந்திருக்கு. இதான் வந்து இதோட அந்த பீட் லைனோட லுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஒரு மூட்டு மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அது டாப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், அதையே பாட்டம்லேயும் ஃபில் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து பீகாக்கோட கொம்பு அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த மூட்டு குட்டி குட்டியாக புட்டா மாதிரி பீகாக்கில் ஒட்டியிருக்க இடம் எல்லாத்துலேயுமே சரி அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பீகாக்கோட நோஸ்லேயும் வந்து நம்ம வந்து சரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணலாம். ச
சைடில் இருக்க அந்த ஒரு மாதிரி குட்டியாக இருக்க மோட்டிவ், அப்புறம் ஒரு சின்ன சின்ன புட்டா டிசைன், அந்த ஸ்கை ப்ளூ கலரில் என்னென்னலாம் சில்க் த்ரெட்டில் பண்ணமோ அந்த எல்லா த்ரெட்டையும் வந்து ஜரி போட்டு தான் நம்ம வந்து அந்த ஃபினிஷிங் லுக்கு கொண்டு வரணும். நம்ம பண்ணுற ஒர்க் வந்து எப்போவுமே இந்த ஃபினிஷிங் ஒர்க்கில் தான் வந்து அழகாகவே தெரியும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ பீகாக்கோட ஐஸுக்கு வந்து இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் நம்ம வச்சுருந்தோம்ல, அதே பீடு வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் தைக்கிறேன். உள்ளே வந்து லோடிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஆயின் நீடில் வந்து உள்ளே தெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ நார்மல் சாயிங் த்ரெட்லேயே நம்ம வந்து ஒரு பீடை மட்டும் ஐஸ்க்காக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நார்மல் வந்து தெரியாத இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டு கட் பண்ணிடுங்க த்ரெட்டை. இந்த சென்டரில் இருக்க மோட்டிவ் வந்து முழுசாக எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.